நம்ம இறந்து போனால் நம்ம மரணம் முதல்ல யாருக்கு தெரிய வரும்? நம்ம அப்பா அம்மாக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, மேபி ஒரு வாரம் கழிச்சு பால் போட வரவங்க, நியூஸ் பேப்பர் காரவங்களுக்கு, இல்லை ஒரு மாதம் கழிச்சு வாடகை வாங்க வர ஹவுஸ் ஓனருக்கு. ஆனால் இங்கே ஒருத்தவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்க மரணம் வெளியுள்ளதுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அது எப்படி 2 வருஷமாக ஒருத்தவங்க இறந்து போன விஷயம் வெளியில் தெரியாமல் இருந்துச்சு? பார்க்கலாம். ஜாய்ஸ் கேரோல் வின்சென்ட். இவங்க லண்டனில் இருக்கிற ஹேமர்ஸ்மித் அப்படின்ற ஏரியாவில் 1965 அக்டோபர் 19 அன்னைக்கு பிறக்கிறாங்க. ஜாய்ஸுக்கு 11 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இறந்து போயிடுறதுனால இவளோட 4 அக்கா தான் இவளை வளர்த்துட்டு வராங்க. ஜாய்ஸ் தன்னோட 16வது வயசில் ஸ்கூலிங்கை ட்ராப் பண்ணிட்டு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் வெளியில் வந்துடுறாங்க. 1985 OCL அப்படிங்கிற கண்டெய்னர் ஷிப்மெண்ட் கம்பெனியில் செக்ரட்டரியாக வேலைக்கு சேர்றாங்க. அங்கேருந்து 2 கம்பெனி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு EY அப்படின்ற கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க. 4 வருஷம் இந்த கம்பெனியில் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மார்ச் 2001 ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வேலையை விட்டுறாங்க. அங்கேருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அருங்கேயில் உள்ள ஒரு டொமஸ்டிக் அபியூஸ் ஷெல்டரில் தங்கிக்கிட்டு ஒரு பட்ஜெட் ஹோட்டலில் கிளீனராக வேலைக்கு சேர்றாங்க. அண்ட் இந்த சமயத்தில் அவங்க ஃபேமிலியிட்டேருந்து விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் ஜாய்ஸ் அவங்க ஃபேமிலியை விட்டு விலகி போனதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னும், அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் டொமஸ்டிக் அபியூஸ் விக்டமாக இருந்ததுனால இதை வெளியே சொல்ல அசிங்கப்பட்டுக்கிட்டோ இல்லை அந்த அபியூசர் கண்ணில் தப்பிக்கிறதுக்காகவோ தான் தனியாக இருந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க. February 2003 ஜாய்ஸ் டொமஸ்டிக் அபியூஸ் விக்டமுக்கான ஒரு பெட்ஷீட் ஃப்ளாட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. பெட்ஷீட் ஃப்ளாட்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஒரு சின்ன ரூமில் இருக்கும். அண்ட் உங்கள் பாத்ரூமை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். November 2003 அப்போது ஒரு நாள் ஜாய்ஸ் ரத்த வாந்தி எடுக்கிறதுனால இவங்களை நார்த் மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே இவங்களுக்கு பெப்டிக் அல்சர் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு 2 நாள் பெட் ரெஸ்ட் தராங்க. ஜாய்ஸோட பாடியை எக்ஸாமின் பண்ண பேத்தாலஜிஸ்ட் இவங்களோட பாடி மோஸ்ட்லி ஸ்கெலிட்டலாக இருந்ததுனால, அதாவது முக்கால்வாசி எலும்பு கூட இருந்ததுனால இவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியல. சில பேர் இவங்க வந்து ஆஸ்துமா அட்டாக்னால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் இவங்களுக்கு இருந்த பெப்டிக் அல்சர் சிவியர் ஆகிடுச்சு, அண்ட் அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. January 25, 2006 அப்போ ஜாய்ஸோட ரூமில் ஒரு ஷாப்பிங் பேக் பக்கத்தில் அவங்களோட டெட் பாடி கண்டெடுக்கப்படுது. அந்த ஷாப்பிங் பேக் பக்கத்தில் கிறிஸ்மஸ்க்கு அனுப்புறதுக்காக ஜாய்ஸில் ப்ரெசன்ஸை ரேப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஜாய்ஸோட ஃப்ரிட்ஜில் நிறைய ஃபுட் கண்டெய்னர்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அந்த கண்டெய்னர்ஸில் எக்ஸ்பைரேட் 2003 அப்படின்னு லேபிள் ஆகிருந்துருக்கு. இந்த 2 விஷயத்தை வச்சு கிட்டத்தட்ட December 2003 அப்போ ஜாய்ஸ் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஜாய்ஸ் இறந்து போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகியும் அவங்க மரணம் எப்படி வெளியில் தெரியாமல் இருந்துச்சு? ஆக்சுவலாக ஜாய்ஸ் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க டெட் பாடி அழுகி போகிற நாத்தம் வெளியில் வந்துருந்துருக்கு. ஆனால் சுற்றி உள்ளவங்க எல்லாமே அந்த நாத்தம் பக்கத்தில் அந்த ஒரு குப்பைத்தொட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய்ஸோட ரூமை வெளியிலேருந்து யாராலையும் டைரெக்டாக பார்க்க முடியாததுனால உள்ளே என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஜாய்ஸ் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவங்க டிவி ஆன் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்க பாடி டிஸ்கவர் பண்ணப்படுற வரைக்கும் அந்த டிவி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃப்ளாட் நாய்ஸியாக இருந்ததுனால சுற்றி உள்ளவங்க யாருமே இந்த சவுண்டை நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஜாய்ஸ் அவங்க ஃப்ளாட்டுக்கு பே பண்ண வேண்டிய பாதி ரெண்ட் பெனிஃபிட் ஏஜென்சிஸ் மூலிமா வந்துகிட்டு இருந்ததுனால அந்த ஃப்ளாட்டோட ஹவுசிங் ட்ரஸ்ட் இவங்க உயிரோட இருக்கிறதா நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 2 வருஷமாக 2400 பவுண்ட் இவங்க பே பண்ணாததுனால January 25, 2006 அப்போ இந்த வீட்டை மீட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹவுசிங் அஃபீஷியல்ஸ் வரும்போது தான் இவங்க இறந்து போன விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஜாய்ஸோட பாடியை ரிகவர் பண்ணும்போது அவங்களோட ரூம் ஹீட்டரும் டிவியும் ஓடிட்டு இருந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், கிட்டத்தட்ட 2 வருஷமாக எப்படி ஹீட்டரும் டிவியும் ஓடிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. ஆக்சுவலாக டெப் ஃபர்கேம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்ட் இந்த கான்செப்டின் படி நிறைய கடன் வாங்குறவங்களை ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கடனில் சில பார்ட் இல்லைனா முழு கடனையும் ரத்து பண்ணிடுவாங்களாம். அண்ட் அந்த டெப் ஃபர்கேவ்னஸ்னால தான் அவங்க ரூம் ஹீட்டரும் டிவியும் ஓடிட்டு இருந்திருக்கு. ஜாய்ஸோட பாடி ரொம்ப டீகம்போஸ்டான நிலமையில் இருந்ததுனால அந்த பாடியை வச்சு ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. இன்ஸ்டன்ட் டென்டல் ரெக்கார்டை வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மரணத்தில் எந்த ஒரு ஃபவுல் பிளேவும் இல்லாததுனால இது ஒரு இயற்கையான மரணம்னு சொல்லி போலீஸ் இந்த கேஸை மூடிடுறாங்க. ஜாய்ஸ் இறந்து போகும்போது இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை போலீஸ் லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அவங்களால லொக்கேட் பண்ண முடியல. 2011 ஜாய்ஸோட வாழ்க்கையை வச்சு ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப்னு ஒரு படம் வருது. இந்த படத்தெடுத்த டேரக்டர் ஜாய்ஸை சம்மந்தப்பட்டவங்களை விசாரிக்கும் போது அவங்க எல்லாரும் ஜாய்ஸை பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், சோஷியலி ஆக்டிவ் உமன் டிஸ்கிரைப் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியை தழுவி ஒரு கான்செப்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. பிளாட் பாயிண்ட் 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணும்போது ஒரு கிவ்அவே பண்ணலான் இருக்கும். அண்ட் அந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்க. பிளாட் பாயிண்ட் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க.